தலைப்புச் செய்திகள். தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமையுடன் பாரா ஒலிம்பிக்கில் திறமையை வெளிப்படுத்துங்கள். 54 பேர் கொண்ட பாரா ஒலிம்பிக் குழுவினருடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மீட்பு பணிகளுக்காக காபூல் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறப்பு. இந்திய தூதரக அதிகாரிகள் 120 பேர் பத்திரமாக தாயகம் திரும்பினர். ஆப்கானிஸ்தானில் வன்முறையின்றி புதிய அரசை உடனடியாக அமைக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தல். அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை திசை திருப்பக்கூடாது. அர்ச்சகர்கள் யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை இடங்களில் ஒரு இடத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு. செப்டம்பர் 13 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி அபார வெற்றி.